நமஸ்காரம். இப்போது இஸ்லாம் அப்படிங்கிற மதம் பற்றி பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் அப்புறம் நார்த் ஆப்ரிக்கா இந்த பகுதியில் தான் வந்து முதல் முதல்ல இந்த மதம் வந்து தோன்றுச்சு. இஸ்லாமியரோட ஜனத்தொகை இன்றைக்கும் அங்கே ஜாஸ்தி தான். ஆனால் மொத்தமாக உலகத்தில் அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த மதம் தோன்றிய இடத்துல இருக்கிற பாப்புலேஷன் வந்து வெறும் 20% தான். அப்போது எப்படி பாக்கி 80% எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், டர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஏஷியா பசிஃபிக்னு சொல்லலாம். இந்த நாடுகளில் தான் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் வேகமாக உலகத்திலேயே இஸ்லாம் எங்கே வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவில் தான் வளர்ந்துட்டுருக்கு. அது கன்வர்ஷன்னால் வளருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, கன்வர்ஷன்னால் அது வளரலை. இப்போது 2015 60 70% வளர்ச்சி இருக்க போகுது அந்த மதத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கன்வெர்ட்டும் பண்ணுறதில்ல. அப்போ எப்படி பண்ணுறாங்க, இது சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 91 2001 சென்சஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்துக்கள் வளர்ந்தது வெறுமன 19.9%. ஆனால் இஸ்லாமியர்கள் வளர்ந்ததோ 29.5%. இதே நீங்கள் பெல்ஜியம் நாட்டை, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 140% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. ஜெக் குடியரசு அங்கே பார்த்தீங்கன்னா 300% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. போலந்து நாட்டில் 250% அந்த மாதிரி பர்சன்ட்டு, 233.3%. ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா 277%. ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா 206%. யூகேல பார்த்தீங்கன்னா 200 கொஞ்சம் கம்மி, அதாவது 145.8%. ஜெர்மனியில் மட்டும்தான் 2% அவங்க இன்க்ரீஸ் காட்டியிருக்காங்க. மற்ற எல்லா இடமும் இப்படி போடு போடுன்னு போடுறாங்க. இப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அசாம், உத்தரப்பிரதேஷ், கேரளா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா இடத்துலையும் அவங்க பாப்புலேஷன் நல்லா கூடியிருக்கு. இதில் அசாமில் குறிப்பிடத்தகுந்த இது வந்து பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்து இங்கே ஊடுருவி உக்காந்துக்கிட்டதுனாலையும் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பாப்புலேஷன். இஸ்லாமிய நாடுகளில் இந்த மாதிரி பாப்புலேஷன் கூடலை, ஆனால் இந்த மாதிரி ஏஷியா பசிபிக் கண்ட்ரீஸில் கூடுது. இப்போ இந்த ரெண்டு கேள்வி இருக்குது, எப்படி இவங்க கூடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர்லி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் குழந்தைங்கள கொண்டு வராங்க. இஸ்லாமோட அடிப்படையே மொத்த உலகத்தையும் இஸ்லாம் மதமாக ஆக்கிறணும் அப்படிங்கிறது, அதை நம்ம முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஜிஹாத் முடியும் போது ஒரே ஒரு காஃபீர் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது, நம்ம விட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போது இஸ்லாமிய நாடுகளில் ஜனத்தொகை கூடாமல் இங்கே எப்படி கூடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்வர்ஷன் இல்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஏன் அவங்க ஜனத்தொகையை கூட்டலைன்னா, அங்கே வெற்றி கொள்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் மற்ற நாடுகளில் அவங்களுக்கு இவங்களை மற்றவர்களை வென்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குது. அந்த அவசியம் அங்கே இல்லை. காஃபீர்களை மிஞ்சி வளர்ந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஷரியா சட்டம் செல்லுபடியாகும். அதனால தான் இதை வந்து அவங்க ஒரு குறிக்கோளாக வச்சு முன்னேறிட்டே வராங்க. இதை தான் பாப்புலேஷன் ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில். நன்றி.